தேர்தல் முடிவுகளில் இரண்டு மற்றும் மூன்றாம் இடம்பெறும் வேட்பாளர்கள் இயந்திரங்களை சரிபார்க்க விண்ணப்பிக்கலாம் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மக்களவைத் தேர்தலில் ஒப்புகை சீட்டுகளை 100% எண்ண கோரிய அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்து உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சீவ் கண்ணா, திவாங்கர் தத்தா ஆகியோர் கொண்ட அமர்வு மனுக்களை தள்ளுபடி செய்து தீர்ப்பு அளித்துள்ளது. மேலும் மின்னணு வாக்கு இயந்திரம், ஒப்புகை சீட்டு இயந்திரம் ஆகியவற்றின் நம்பகத்தன்மையை உச்சநீதிமன்றம் உறுதி செய்துள்ளது. அதன்படி தேர்தல் முடிவுகளில் இரண்டு மற்றும் மூன்றாம் இடம்பெறும் வேட்பாளர்கள் இயந்திரங்களை சரிபார்க்க விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்ட 7 நாட்களுக்குள் எழுத்துப்பூர்வ கோரிக்கையை வேட்பாளர்கள் தேர்தல் ஆணையத்திடம் முன்வைக்கலாம் என்றும், கோரிக்கைக்கு பின் மின்னணு இயந்திர தயாரிப்பு குழுவின் பொறியாளர்கள் இயந்திரங்களை பரிசோதிப்பார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. கோரிக்கை விடுக்கும் வேட்பாளரிடம் இருந்து சரிபார்ப்பு செயல்முறைக்கான செலவு தொகையை வசூலிக்க வேண்டும் எனவும், இயந்திரங்களில் முறைகேடு கண்டறியப்பட்டால் வேட்பாளர் கட்டிய செலவு தொகை திருப்பித் தரப்படும் என உச்சநீதிமன்ற உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.